மாநிலத்தில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இணைந்து 5 இடங்களிலே பெட்ரோல் பங்குகளை நடத்தி வருகின்றன. 6வது இடமாக நம்முடைய புள்ளல் சிறையிலே மகளிர் சிறையிலே இருக்கக்கூடிய பெண் சிறைவாசிகள் முழுமையாக நடத்தக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி 52 சாலையில் இன்றைக்கு துவக்கி இருக்கிறோம். இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே முதன்முறையாக பெண் சிறைவாசிகளாலே நடத்தப்படுகிற முதலாவது பெட்ரோல் பங்க் இந்த பங்க் தான். ஏற்கனவே தெலுங்கானாவில் வந்து சிறையிலிருந்து விடுதலையாகி போன சிறைவாசிகளாக இருந்த பெண் சிறைவாசிகள் விடுதலையானவர்களுக்கு நடத்தப்படுகிறது. ஆனால் சிறையிலேயே இருக்கக்கூடிய பெண் சிறைவாசிகளுக்காக நடத்தப்படுகிற முதலாவது பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனாலே நம்முடைய சிறைத்துறையோடு இணைந்து நடத்தப்படுகிற பங்க் என்கிற பெருமை தமிழகத்துக்கு கிடைத்திருக்கின்றது. இது மகளிர் முன்னேற்றத்துக்கு அதுவும் ஆணுக்கு பெண் சமம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய திறமையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதிலே பணிபுரிகின்ற அந்த பெண் சிறைவாசிகள் தற்பொழுது மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் தங்கள் குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். விரைவிலேயே அவர்களுக்கு 10000 ரூபாய் அவர்கள் குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உருவாக்கி தரப்பட இருக்கிறது. எனவே சிறையிலே இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை உணர்ந்து கொண்டு தங்கள் திருந்தி வாழுகிற வாய்ப்பையும் பெற்று தங்கள் குடும்பத்துக்கு தங்களுடைய பெற்றோருக்கோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கோ தேவையான செலவுகளுக்கு சிறையிலிருந்தே பணத்தை அனுப்பக்கூடிய செலவுக்கான பணத்தை அனுப்பக்கூடிய வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளிலுமே இருக்கக்கூடிய ஆண் சிறைவாசிகளாக இருந்தாலும் பெண் சிறைவாசிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிலிலே அவர்களை ஈடுபடுத்தி அதன் மூலமாக அவர்கள் மாதா மாதம் தங்கள் குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை அனுப்புவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்து அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் சிறையில் இருந்தாலும் கூட அந்த தொடர்பு விட்டு போகாமல் அவர்கள் குடும்ப உணர்வை குடும்ப பாசத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி இது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.